ஒரு இலை இது வந்து நெட்டல சரிங்க இது இது சாப்பாடு இது சாப்பாடு இது சாப்பாடு இலை இது டிபன் இலை ஓ இது இது மூணாச்சு சாப்பாடு இலையோ இதோட அஞ்சாச்சு அஞ்சு இதோட ஆறாச்சு ஆறு இலை ஒரு இலையில வந்து ஆறு இலையா இப்போ வந்து நான் வந்து ஒரு பூசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் சரிங்களா பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எவ்வளவு முதலீடு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நான் வாழை இல பிஸ்னஸ் பற்றி போட்டிருந்தேன் ஸோ கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் வாழை இலையிலே இருக்குதுங்க ப்ரோ அதாவது ரவுண்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம ஏரியாலே பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலை ரவுண்டு பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூர் சென்னை அதாவது பார்த்தீங்கன்னா மைசூர் இங்கே எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்க தான் வந்து ஏற்றி அனுப்பிச்சிட்ருக்காங்க ஸோ இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தாங்கன்னா மட்டும்தான் அதனுடைய லாபம் என்ன நட்டம் வருமா வராதா இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வாழை இலை என்னென்ன ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்கங்க இந்த சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் டெலிவரி ஆகிட்டுருக்குது ஸோ நம்ம மெயினாக கே கேட்க போகிற அந்த ரவுண்டு இலை அந்த கட்டிங் இலைன்னு சொல்லுவாங்க பிளேட்டில் வந்து கட்டிங் இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை என்ன ரேட்டு அதை வந்து எப்படி வந்து இவங்க பண்ணுறாங்க இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை கேன்ஸ் பண்ணிக்கோங்க வாங்க பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இலை வீடியோ ஓகேங்களா அதுல வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க பர்சனலாகவும் நிறைய பேர் கூப்பிட்டுருந்தீங்க என்னன்னு கேட்டா அந்த ரவுண்டு இலை வந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணோம் இல்லைங்களா அது நிறைய பேர் கீழே கேட்டிருந்தாங்க என்னன்னா இந்த ரவுண்டு இலை கொடுப்பாங்க தெரியுங்களா தட்டில் அது வந்து எப்படி என்ன பிரைஸ் கொடுப்பாங்கன்ட்டு இப்போ அந்த ரவுண்ட் இலை இப்போ நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க பண்ண முடியாதுங்க இந்த இல இந்த வளத்தையான இந்த இலையை அறுத்துட்டு போய் சரி வீட்டில் வச்சு அந்த பன்னெண்டு இன்ஜுனா பன்னெண்டு இஞ்சு பத்து இன்ஜுனா பத்து இஞ்சு ஆறு இஞ்சு மூணு இஞ்சு வரையிலும் இருக்குதுங்க ஓ மூணு இன்ச்சுலேருந்து பன்னெண்டு இஞ்சு வரைக்கும் பன்னெண்டு இஞ்சு பதினாலு இஞ்சு வரையிலும் இருக்குதுங்க பெருசா பெருசா சரி சரி சரிங்க அதுக்கு அகலமான இது பன்னெண்டு இஞ்சுக்கு ஆகுங்க அதை விட பதினஞ்சு இஞ்சுக்கு இந்த இலையாக ஒரு இலை இது வந்து நெட் இலை சரிங்க இது நெட் இலை இது சாப்பாடு இது சாப்பாட்டு இலை இது சாப்பாட்டு இலை இது டிஃபன் இலை ஓ இது ரெண்டாயிருக்கு இது ரெண்டாயிருதுங்களா மூணாச்சுங்க சாப்பாட்டு இலையோட இதோட அஞ்சாச்சுங்க அஞ்சு இதோட ஆறாச்சுங்க ஆறு இலை ஒரு இலையில வந்து ஆறு இலையை ஒரே இலையாகுதுங்க சாப்பாட்டு இலைய ஒண்ணு இது இது வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு ரவுண்டுக்கு அறுக்கிற இலைங்க இது வந்து பதிமூணு இன்ச்சு விலை இலை வந்து ஒரு சாப்பாடு நாலு டிஃபன் ஆகும் நாலு டிஃபன் ஒரு சாப்பாடு நாலு டிஃபன் இப்போ ஒரு இலை பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு சாப்பாடு நாலு டிஃபன் டிஃபன் கண்டிப்பா ஆகும் கண்டிப்பா ஆகும் சரி இது சாப்பாடு இதுல பதினேழு வகையை வைக்கலாங்க இல்ல உங்களுக்கு தனியா அதை விட இருபத்தி ஓரு வகை வைக்கணும்னா அப்பா இருபத்தி ஓரு வகையான சாப்பாட்டுக்கு ம் இது

ரெண்டுமே லாபம் தான் கிடைக்குங்க ஏன்னா இது வந்து ரவுண்ட் இலை வந்து அகலமான நீங்க எத்தனை இஞ்சு கேக்குறீங்களோ அத்தனை இஞ்சு அகலமான இலையாக அறுத்து இந்த அகலம் வரணும் இல்லைங்களா நீங்க பதினாலு இஞ்சு கேட்குறீங்க பன்னெண்டு இஞ்சு கேட்குறீங்க இந்த பன்னெண்டு இஞ்சு வரணுங்க இந்த ஒரு சைடு வந்து பன்னெண்டு இஞ்சு வரணும் வர்ற மாதிரி இலையாக தேடி ரவுண்டு போட்டு கொடுக்கணும் ஓ அதுலேயே ரவுண்டு போட்டு நீங்களே இதுலேயே நாங்களே ரவுண்டு போட்டு ரவுண்டா உங்கள் தட்டு எ எத்தனை இஞ்சு சொல்றீங்களோ அந்த ரவுண்டு கலவை கொடுத்துருவாங்க இது வந்து காட்டில் போட முடியாது வீட்டில் போடுவோங்க ஸோ அப்போ சொல்கிறேன் வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம் வீட்டுக்கு போய் அதை பற்றி சொல்கிறேன் ஓ ரவுண்டு போடும்போது இப்படி அறுத்து வச்சு இது மேலே தட்டை வச்சு ரவுண்டு பண்ணி எத்தனை எத்தனைஞ்சு வேணுமோ அத்தனைஞ்சு கொடுப்போம் இப்போ இலை வந்து கிடைக்குதுங்களா இல்லை டிமாண்டா இப்போதைக்கு கொரோனா சமயம் கிடைக்குதுங்க அதே வைகாசி இந்த முகூர்த்த மாதங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் ரேட்டு டிமாண்டாக தான் இருக்குங்க இருந்தாலும் மாமூலாக வாங்குறவங்க மாமூலாக யார் வாங்கினாலும் அவங்களுக்கு மாமூல் ரேட் ஒரே ரேட்டாக கொடுக்கணும் இப்போ அதைக்கு மூணு ரூபா வரையிலும் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் ஒரு ரவுண்டு மூணு ரூபா வரையிலும் பதினாலஞ்சி கொஞ்சம் எச்சாகணும் கொடுக்குறீங்க ஆமாங்க அங்கே வியாபாரம் பண்ணுன்னா எவ்வளோக்கு இருக்கிறாங்க அதுதான் தெரியணும் தெரியுங்க நாங்கள் வந்து காட்டிலேயே அறுத்து நாங்கள் இந்த காடு ஒரு பத்து ஏக்கரா காடு பிடிச்சி ஒரு ஏக்கராவுக்கு பத்தாயிரம் ரூபா கட்டுறணும்

நீங்கள் வந்து இந்த காடு பிடிச்சி போடுறதா இருந்தால் ஏக்கராக்கு பன்னெண்டாயிரம் போட்டு அஞ்சு ஏக்கரா பிடிச்சா ஐம்பது நான் வந்து காடு இல்லாத இடத்துல எங்கள்கிட்ட வாங்குறீங்க எங்ககிட்ட வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டெல்லாம் மூணு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேங்க ஐயாயிரம் எல்லாம் பத்தாயிரம் எல்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறக்கு நீங்கள் மெட்ராஸில் நான் வந்து ஈரோடு வடக்கு மாவட்டம் நீங்கள் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போறக்கு வண்டி வாடகை வண்டி வாடகை ஆள் கூலி ஆள் கூலி எல்லாம் அதை வந்து பகலில் அனுப்ப முடியாதுங்க நைட்டு தான் நைட்டு தான் ட்ராவலுங் அதனால் நீங்கள் அதெல்லாம் அனுசரித்து எப்படி எங்கிட்ட இலை வாங்கி ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆயிருங்க போறக்கு அதனால் நீங்கள் அதை அனுசரிச்சு தான் நீங்க அங்க விற்றுக்கோக்கூவா வருது ரூபாய் வருது வருது ரூபாய்க்கு கொடுக்கலாம் கட் பண்ணி கொடுத்தாலுமே லாபம் இருக்கு கட் பண்ணி கொடுத்தா லாபம் ஒரு நெட் அஞ்சு கேரண்டியா டிஃபன் நாலு சாப்பாடு ஒன்று வருங்க அதுக்கு மேலேயுமே புரோட்டாவுக்கெல்லாம் கட் பண்ணா இது நாங்கள் வந்து இப்படி வளர்த்தியா கட் பண்றேங்க நீங்க இதுலயே என்ன இதுல சாப்பாடு போடலாம்னு சொல்லிட்டீங்களா நீங்க புரோட்டாங்கும் போது பார்சலுக்குங்கும் போது இதை ரெண்டா கட் பண்ணும் போது இன்னும் ரெண்டு அலையா இப்படி ஆகுதுங்க அதனால ரொம்ப கடைகளுக்கு போட்டால் இதுக்கு சரியான லாபம் இருக்குது ஏழ்நூறு ரூபாய் வரையில அனுப்புறாங்க ஆனால் எப்போ கேட்டாலும் உங்ககிட்ட இலை கிடைக்கும் எப்போ கேட்டாலும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டில் வந்து அந்த ரவுண்டு போட்டுருக்கீங்களா இது பேர் என்ன காது இது ரவுண்ட் இலைங்க ரவுண்ட் இலை ரவுண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க பஃபே ஐட்டத்துக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க ஓகே ஓகே அதனால இது கொடுக்குறோம் இப்போ பஃபே ஐட்டு தான் கேட்குறாங்க இல்லை ஹோட்டலுக்கும் யூஸ் ஆகுது ஹோட்டலுக்கும் யூஸ் ஆகுது பாக்கு தட்டு வச்சு அதில் டிஃபன் ஐட்டம் கொடுக்குறாங்க டிஃபன் ஐட்டம் கொடுக்குறாங்க இது என்ன ரேட்டுங்க இது மூன்று ரூபா வரையில நாங்க உள்ளூர்ல கொடுத்துட்ருக்குறோம் வெளியே கொடுத்தாலும் அதே ரேட் கொடுக்குறோங்க சரி 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 மூன்று ரூபா வரையிலும் போகுதுங்க மூன்று ரூபா வரையிலும் இது எவ்வளவு பெரிய தட்டு வரைக்கும் நம்ம போடலாம் பதினஞ்சு இஞ்சி வரையிலும் போடலாம் பதினஞ்சு இன்ச்சி ம் பதினைஞ்சி எவ்வளவு பெருசு வருங்க இது வந்து ஒரு பதிமூணு ஓகே இந்த தட்டு கலவை இது மூன்று இது மூன்று ரூபா சரிக்கா இப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை இலை வரைக்கும் நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே நீங்கள் கேட்குற அளவுக்கு நீங்கள் எத்தனை இலை கேட்குறீங்களோ அத்தனை அளவுக்கு ஆள் சேர்த்து நாங்கள் ஆள் வச்சு வியாபாரம் பண்ணிட்டுருக்குறோம் அது போக மாமூல் கடைகளுக்கும் கொடுக்கணும் கல்யாண ஃபங்க்ஷனுன்னா ஒரு நாளைக்குங்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அந்த சாப்பாட்டு இலை தான் யூஸ் ஆகும் சாப்பாடு டிஃபன் அப்புறம் சாயந்தரமும் காலையில மட்டும் காலையில டிபன் சாயந்தரம் டிபன் மதியம் சாப்பாடு சாப்பாட்டலயும் வேணும் ஆமா 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 மொத்தமே எல்லாமே நீங்க கொடுத்துருவீங்க எல்லா எல்லை டிபன் சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும் பஃபே இந்த பிளேட் கேக்குறதுக்கு எல்லா ஐட்டமும் எல்லை எது எதுக்கு வேணுமா அது மார அது எல்லாத்துக்கு கொடுக்கணும் எல்லை ஓகேக்கா மேக்ஸிம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கட் பண்ணுவீங்க இல்லையா ஆமா இந்த மாதிரி எத்தனை கட் பண்ணிட்டு எத்தனை கட் பண்ணுவீங்க 10000 வரையில கட் பண்ணுவோம் 10000 வரையில 10000 வரையிலும் ஆள் இருக்குறாங்க நாங்க இப்ப உங்களுக்கு நீங்க வந்தப்ப நாங்க அளவா இருந்துட்டோம் நிறைய ஆள் வச்சு செய்யறோம் பத்தாயிரம் இலை வரையில ஒரு நாளைக்கு அறுப்போம் ஒரு நாளைக்கு அறுப்போம் வெளியே கொடுத்துருக்கோம் இதா வந்து இந்த ரவுண்ட் இலை பண்றது இப்படிதான் இதா ரவுண்ட் இலை பண்றது இங்க ஏதோ மெஷின் கிஷின் எதுமே கிடையாது மெஷின் இலை இதுக்கு மெஷின் இருந்தா வெந்துருமுங்க அதாவது இந்த இலை வந்து மெஷின் வச்சு கட் பண்ணா வெந்துருமுங்க அதனால நாங்களே கட் பண்ணி ஃப்ரெஷா இந்த மாதிரி ஃப்ரெஷா வராது அப்படியே கட் ஓடுங்க மிஷினால வச்சு கட் பண்ணா இப்படி ரவுண்ட் ஷேப் வராது வராது இப்படி ரவுண்டா வராது ஓகே 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 ஆனா இது வந்து மிஷின் கிடையாது கையால தான் கட் பண்றது ஆமாங்க அந்த மிஷின் எல்லாம் கரெக்ட்டா வைக்கலினா மாத்தி கட் பண்ணா இந்த மாதிரி வந்துரும் ஆனா இதுக்கு மிஷின் இருக்குதுங்களா மிஷின் இல்லைங்க மிஷின் கிடையாது இது வரையில மிஷின் இல்லைங்க இனிமே எத்தனைக்கோ மிஷின் வந்திருச்சு இதுக்கு வரலாம் இல்லங்களா இப்படி இத நாம பார்த்து கண்ணால அளவு வச்சு கட் பண்றோம் மிஷினுக்கெல்லாம் வச்சோம்னா இப்படி பத்தாத அலையை அவசரமா எடுத்து வச்சோம்னா அதெல்லாம் நல்லா இருக்காது இப்படி அரைவாசி அலையா வந்துடும் போட்டுறேன் உங்க நம்பர் போட்டுறேன் நீங்க இலை வேணும்னு கேட்பாங்க அப்படிக்கும் உங்களால ஆர்டர் பண்ணா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்க முடியும் பத்தாயிரம் இல வரையிலும் நாங்க கொடுப்போம் ஆள் வச்சு பத்து ஆள் ஒரு நாளைக்கு பத்து ஆள் வச்சு அனுப்பிட்டு தான் இருக்கிறோமுங்க நீங்க எத்தனை இலை கேட்டாலும் பத்து நாள் முன்னால கேட்டீங்கன்னா அத்தனை அந்த நீங்க சொன்ன டேட்டுக்கு டான்னு வந்துருங்க நன்றி